ராதே கிருஷ்ணா, இன்றைக்கி கோடிமங்கலம் ரமணி யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம குள்ளூரு இன்ஸ்பெக்டரை பற்றி நிறைய விஷயங்கள் பேச உள்ளார். அதை கண்டு கேட்டு மகிழவும். இதுவரை கோடிமங்கலம் ரமணி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சீதாராமன் குள்ளூடு அவர்கள் இன்ஸ்பெக்டராக சொல்லும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டினியூட்டி, அந்த கண்டினியூட்டி என்னென்ன அப்புறமா அதை ஃபில்லப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சவர்லேயும் இன்ஸ்பெக்டராகத்தில் கோபாலன் மாமா அவர் தான் ஐ திங்க் ரஷ்யா போய் படித்தார். அவத்தில் அப்புறம் வெங்குட்டு மாமனை திறந்தார். அவரும் சுப்பன் மாமாவும் ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு. 2000 நடந்த கோடிமங்கலம் கும்பாபிஷேகத்தில் ரொம்ப முனைப்பாக இருந்து அவங்கெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் லட்சுமி நாராயணன், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஞாபகம் வருது. அப்புறம் மாலா, மாலா இப்போ சென்னையில் தான் இருக்காங்க. குடிக்கலோடு யோஜனை பண்ணால் ரீகலெக்ட் பண்ண முடியும். குள்ளூடு அது நல்ல விவரமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. கண்டு கேட்டு மகிழவும். ராதே கிருஷ்ணா, ராமகிருஷ்ண ஹரி. இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் வீடை பற்றி பார்க்கலாம். இந்த வீடை நாங்கள் இன்ஸ்பெக்டர் வீடுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அந்த மாமா வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அதோடு இல்லாமல் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அவர் ரிட்டையர் ஆன ஒன்று சீனியர் சிட்டிசன். ஸோ அவர் பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அந்த ஊரில் பெரிய மனுஷன் யாரும் கிடையாது. அதனால் அது இன்ஸ்பெக்டராக இல்லைன்னா சிவராம் அத்தானான்னு தான் சொல்லுவோம். மாமா சிவராம் ஐயர் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் வந்து அவரை பார்த்தாலே இந்த கம்பீரத்துலேயே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரிட்டையருங்கிறது தெரியும். அந்த வயசுலேயும் அவ்வளோது கம்பீரம், நல்ல டால் ஃபிகர். தினம் ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வாசல் குரத்தில் ஸ்ட்ரைட்டாக வாக்கிங் நடப்பார். சும்மா அப்ரைட்டாக இருக்கும் ஸ்டாண்ட்ஸ்லாம். ஒரு 1 hour 1.5 hour விடாமல் நடப்பார். அந்த இதில் பெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பின்னாடி ஸ்டிப்பாக ஒரு துண்டை போட்டு பிடிச்சிட்டு முன்னாடி ஆடி ரெண்டு கையில் இழுத்துக்கிட்டு நடக்கிறதே ஒரு பெரிய, அதை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது. மாமா அந்த காலத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் இன்ஸ்பெக்டரான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த வீடு ஒரு பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். ஏன்னா அதில் இருக்கிற மனிதர்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள். அந்த வீடும் எனக்கு ரொம்ப நெருக்கமான வீடு, நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். இப்போ இந்த வீட்டில் குரட்டிலேருந்து உள்ளே போனீங்கன்னா ரைட்டில் வந்து ஒரு உள்ளே போனால் தாழ்வாரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன திண்ணை இருக்கும். அதில் ஒரு டேபிளும் ஒரு ஸ்வைவல் சேர்னு சொல்லுவாங்க, இந்த மரத்தாலான சேர் ஒன்று, ஆனால் ஃபுல் பேக் இருக்காது, ஆஃப் தான் இருக்கும். அந்த டேபிளில் ஒரு ஹிண்டு இருக்கும். ஹிண்டுங்கிறது அந்த காலத்தில் எல்லோரும் விரும்பி படிக்கப்பட்ட ஒரு கௌரவமான பத்திரிக்கை. ஏன்னா இப்போ அதுக்கு பேர நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஹிண்டு அந்த காலத்தில் விரும்பி பண்ணி, அந்த ஹிண்டு அந்த டேபிள் அந்த வீட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு அங்கம் அப்படி இருக்கும். அப்புறம் நீங்கள் லிஃப்டில் தாழ்வாரத்தில் ஏறினீங்கன்னா இந்த முதல்ல உங்களை அட்ராக்ட் பண்ணுறது ரெண்டு ஃபோட்டோ வாலில் மாட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வெள்ளைக்கார காலத்தில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஜவான்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த யூனிஃபார்மே உங்களுக்கு ஒரு பெக்யூலியராக இருக்கும். ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆப் ட்ராயர் ஒரு மாதிரி ஷர்ட்டெல்லாம் போட்டுன்னு, அந்த மெடல் கிடல், அந்த இந்த அவளோட அதிகாரத்துக்கு உண்டான அந்த பேட்செல்லாம் போட்டுருப்பாங்க. காலில் வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரும்பாலும் உட்காந்துட்டு காலை இன்டூ மாதிரி கிராஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஹெவி ஷூஸ், அவங்களோட சாக்ஸ் பார்த்திங்கன்னா காலில் ஒரு பட்டையனா கட்டின மாதிரி இருக்கும், முழங்கால் வரல இருக்கும், அப்படி ஒரு யூனிஃபார்மில் அவங்க உட்காந்துருப்பாங்க. அதில் ரெண்டு ஃபோட்டோ இருக்கும், ரெண்டுலேயும் இங்கே இன்ஸ்பெக்டர் மாமாவையும் பார்க்கலாம். நம்ம தையம்மா மாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ மறுபடியும் அங்கே தொடரலாம். தையம்மா மாமி அண்ட் தென் மாமா பேர் லக்ஷ்மி நாராயண ஐயர். அந்த காலத்தில் ஒரு ப்ரொஃபஸர் லக்ஷ்மி நாராயணர் பிரின்ஸிபால் சார்னு தான் நாங்கள் கூடுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அவர், அவரை பற்றி சொன்ன நிறையா சொல்லணும். சார் வந்து
அந்த காலத்தில் அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரிம்பாங்க. ஆனால் அவர் எல்லா சப்ஜெக்ட்டும் பேசுவார், ஏன்னா அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. கும்பகோணத்தில் பிரின்ஸிபலாக இருந்தார்னு சொல்லுவாங்க, காரைக்குடியிலையும் இருந்திருக்கிறாரு. அவரோட அனுபவங்கள்லாம் நிறையா சொல்லுவார், யார் யாரை மீட் பண்ணணும்னு. அவரை பற்றி சொல்ல போனால் தான் சொன்ன மாதிரி அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது, எல்லாமே பேசுவார். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படிம்பாரு. அப்புறம் இங்கிலீஷில் லிட்ரேச்சர்லேயும் பயங்கரமாக பூந்து விளாடுவார். நானே அவர்கிட்ட ஒரு வாட்டி மாட்டின்னு இருக்கேன், நல்லா படிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் மாதிரி சார் டிகிரி படிச்சுட்டுருக்கேன், எனக்கு என்ன ஷேக்ஸ்பியரில் என்ன சப்ஜெக்ட் உனக்குன்னாரு. நான் அது இல்லை சார், டெம்பஸ்ட்டும் ஹேம்லெட்டும் படிக்கிறேன்னா, உடனே ஷேக்ஸ்பியர் ஹேஸ் நோ ஹீரோஸ் டிஸ்கஸ் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டினை போட்டேன். நான் ஏபி நாகராஜன் கிட்ட மாட்டின்ட்ட நாகேஷ் மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சுன்னு வெளியில் வந்திருக்கேன். அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். அவர் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஜீனியஸ் அந்த மாதிரி ஒரு டைப். எந்த சப்ஜெக்ட்டும் பேசுவார், திடீர்னு அஸ்ட்ரானமிக்கு போவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அனுஷெலாம் தூங்கிட்டு இருக்கும் பாரு, ஆச்சு 9 மணிக்கு நீங்கள் வாடான் கூப்பிட்டு வெளியில் வாசலில் குரட்டில் நிற்க வச்சு, அது தெரியுது பார், உடலம்பு மாதிரி, அதுதான் புஷ்ய நட்சத்திரம், அது குவஷ்சன் மார்க் மாதிரி தெரியுது பார், அதுதான் சப்தரிஷி, தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பார். இவங்க தெரியுதுன்னு சொல்லணும், இல்லைன்னா மறுபடியும் தெரியுன்னு சொல்கிற வரல அவர் போட்டு பெண்ட் எடுப்பார். எல்லா சப்ஜெக்ட்டும் பேசுவார். கர்நாடிக் மியூசிக் பிரமாதமாக உங்களோட மதுரமணியை ரொம்ப ரசித்து கேட்பார். சான்ஸ்கிரிட் ஸ்லோகமும் பிரமாதமாக சொல்லுவார், ரொம்ப இது. என் அண்ணன்லாம் வைத்தியநாதன் கிளி, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாரை கண்டாலே கொஞ்சம் மரியாதையாக ஒதுங்கி போயிடுவாங்க, ஏன்னா அவர் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, இவனும் கெமிஸ்ட்ரி தான் படிச்சுருப்பான். எதாவது கேட்பார், கேட்டலைசஸ்னால் என்னடா சொல்லு அப்படின்னு. அது சம்மர் லீவில் விளையாடலான்னு வந்து அந்த மாமா இப்படிலாம் கேள்வி கேட்குறாருன்னா பயந்து ஓடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எல்லா சப்ஜெக்டும் பேசுவார், சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் என்ன அது என்ன, பட் சிம்பிள் மேன். இன்னும் எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அவரோட அந்த ஸ்டைல் அப்ரோச், அவரோட கேரப்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்தியாவில் இவனை பார்ப்போமே நம்ம கமலஹாசன் அந்த மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலெலாம் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. லைக் டிம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் கொஞ்சம் மரியாதையோடு எப்படா நம்ம மேலே ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவாருன்னு பயந்துகிட்டே பழகும், அந்த மாதிரி ஒரு டைப் அவர். அப்புறம் தயமா மாமி அவரோட பிச்சுமணி அவரோட எல்டஸ்ட்னு நினைக்கிறேன், எல்டஸ்ட் செகண்ட் எம்னோட்ஷிப், அவர் கொஞ்சம் உடம்பு முடியாதவர். தென் வி கம் டு கோபாலன், எல் கோபாலன். எப்படி ரஷ்யாவில் முதல் முதல்ல ஸ்பேஸ் யூரி காகரின் போனாரோ அந்த மாதிரி இவர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர். அதாவது எங்கள் ஊர்லேருந்து முதல் முதல்ல ஃபாரின் போன யா இன்ஸ்பெக்டர் வீட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல விட்டுட்டேன். திஸ் இஸ் ரிகார்டிங் பட்டம்மா மாமிஸ் மேரேஜ். பட்டம்மா மாமியோட மேரேஜ் வந்து திருநாகேஸ்வரத்தில் அந்த மாமா பண்ணியிருந்தார். கோடிமங்கலத்துலேருந்து ஒரு பஸ் வச்சு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் 4 நாள் கல்யாணம், ராமன் ராமன் பஸ்ஸில் எல்லோரும் போய் 4 நாள் கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஐ திங்க் என்னோடய ஞாபகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பஸ் வச்சு எல்லோரையும் அழைச்சிட்டு போகணுங்க பட்டம்மா மாமி கல்யாணம். இதை நான் ரெக்கார்ட் பண்ண அந்த இதோ ஒரு டென்ஷனில் விட்டுட்டேன். ஜஸ்ட் நவ் இன்க்ளூடிங் தட், ப்ளீஸ், தேங்க்யூ. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டை பற்றி சொல்லியிருந்தபோது ஒரு சின்ன ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அந்த வீட்டோட கனெக்ட் ஆகவங்களை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அது விட்டு போச்சு. அந்த வீட்டில் வந்து ஐயா சாமின்னு இருந்தார். அதே மாதிரி அவங்க வீட்டை பண்ண வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ஐயா சாமி, அப்புறம் ராமையான்னு ஒருத்தர் இருப்பார். அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அஞ்சலைன்னு ஒரு வேலைக்காரன் மாறப்பாங்க. இதெல்லாம் நான் ஏன் மென்ஷன் பண்ணேன்னு கேட்டேன்னா, இப்போது இந்த வீடியோவை அந்த வீட்டை சேர்ந்தவங்க பார்த்தாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் அண்ட் ரிகலெக்ட் ஆல் தீஸ் பீப்புள். அண்ட் ஐ ஆல்சோ ரிக்வஸ்ட் ராம்கி அண்ட் ஆல் டு கான்ட்ரிபியூட் தேர் மெமரிஸ் அபவுட் தேர் ஹவுஸ், அன்செஸ்ட்ரல் ஹவுஸ். தேங்க்யூ.